இப்போது இலவசமாக டிமேட் அண்ட் டிரேடிங் அக்கவுண்ட் ஆரம்பித்து 30 நாள் ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் பெற்றுடுங்கள். ஸ்கை ப்ரோக்கிங்கின் ஸ்பெஷல் ஆஃபர். எதனால தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பணம். உங்கள் கட்சிக்குள்ளாரியே சில பல உள்ளடி வேலைகள் நடந்ததா? மக்கள் நீதி மையமும் முன்னாள் ஆளும் கட்சியான அதிமுகவும் இந்த மேற்கு மண்டலத்துல ஒரு உடன்பாடோட இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கா? நீங்க சொல்ல வர்றது சுற்றி வளைத்து அதற்கு வர மாதிரி இருக்கு. அப்ப எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? 100-150 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பார் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அடைமொழியே ஊழல் மணி என்பதுதான். மொத்த சொத்தே 4.5 கோடி இருக்குங்கிறாரு. வக்கீல ஒரு கூட்டிட்டு வர்றதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு திரு வேலுமணி அவர்களிடம் பணம் எங்கே இருக்கிறது? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பிரியா நகர் என்ற பகுதியில் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஒரு பினாமி, நான் அப்படியே சொல்றேன், நான் ரெக்கார்ட் பண்ணி, நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, மீடியால வரப்போகுது. அதை எதிர்த்து பெட்டிஷன் கொடுத்த ஒருவரை வந்து மேல லாரியை விட்டு அடிச்சு அவரு மாச கணக்குல ஹாஸ்பிட்டல் இருந்த கதையெல்லாம் கோயம்புத்தூர்ல நடந்தது. இது பெரியாரின் மண். இந்த மண்ணிலே பாஜக எல்லாம் மலரவே போவது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜகவை பற்றி இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டிலே ஊடகங்களிலே பேசுவதே நமது நேரத்தை வீணாக்குவது என்று நினைக்கின்றேன். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். சமகால அரசியல் பரபரப்பா இயங்கிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் அனல் வீசிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தேர்தல் நேரத்துல இன்னும் கூடுதல் அனல் வீசிக்கிட்டே இருந்தது எங்கன்னா மேற்கு மண்டலம், குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில. அதுல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு எதிராக திமுக சார்பாக களமிறங்கியவர் யார் அப்படின்னா கார்த்திகேய சிவசேனாபதி. அவர் தான் வேட்பாளராக களமிறங்கினாரு. திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணியுடைய மாநில செயலாளராகவும் இருக்காரு. சமகால அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளையும் அவர்கிட்ட நம்ம விகடன் நேயர்கள் சார்பாக கேட்போம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. நீங்க தேர்தல் நேரத்துல தொண்டாமுத்தூர் தொகுதியில கட்டாயம் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதி வெற்றி அடைவார் அப்படின்னு திமுக தரப்பின நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 41,000 வாக்குகள், சுமார் 41,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. இந்த தோல்வியை எப்படி பாக்குறீங்க? எதனால தோல்வி அடைஞ்சீங்க? எதனால தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பணம். திரு எஸ்பி வேலுமணி அவரிடம் இருந்தது பணம். எங்க நாங்க வந்து பணத்தை நம்பி தேர்தல் நாங்க நிக்கலீங்களா? நாங்க நின்னது வந்து நாங்க என்ன செய்வோம், கடந்த 5 வருட காலமாக நடந்த இந்த ஊழல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னு தமிழ்நாடு முழுக்க அதற்கான மிகப்பெரிய ஆதரவு இருந்திருக்கிறது. ஒரு ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவருடைய இம்பாக்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமா இருந்தது கோவை மாவட்டத்துல தான். பாக்கி மாவட்டங்கள்ல வந்து 3-4% ஓட்டு வாங்கியிருக்காரு. கோவை மாவட்டத்துல 8-12% ஓட்டு வாங்கியிருக்காரு. சோ அது மொத்தமாகவே எங்களுக்கு அந்த ஓட்டு வித்தியாசம் வந்து எதிர்ப்பு அலைன்னு அன்னைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மேல இருந்ததை திரு கமலஹாசன் அவர்கள் கோவை மாவட்டத்துல 8-12% ஓட்டுகள் வாங்கும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு குறைந்தது. மூணாவது, நாங்கள் எங்கள் கட்டமைப்பை நல்லா பண்ணணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இல்ல, இப்ப நீங்க சரியாக கட்டமைப்பு ரீதியாக வேலை பார்க்கலங்கிற மாதிரியும் இப்ப நீங்க சொன்னீங்க. அப்ப உங்கள் கட்சிக்குள்ளாரியே சில பல உள்ளடி வேலைகள் நடந்ததா? அதாவது உள்ளடி வேலைகள் நடந்ததா என்பதை பற்றி எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. அப்படி கட்சிக்குள்ளாரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதனை வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங்ல எங்க தலைவர் கேட்கும் பொழுது, இப்ப கொரோனா காரணத்தினால தலைவர் வந்து எந்த விதமான அரசியல் வேலைகளையும் பார்க்காமல் மாநிலத்தை நிர்வாகம் செய்வதுதான் முதல் கடமை, இங்க இருக்கக்கூடிய மக்களின் உயிரை காப்பாற்றுவதுதான் முதல் கடமைன்னு சொல்லி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு நிச்சயமாக தோல்வி அடைந்த சட்டமன்ற வேட்பாளர்களை கூப்பிட்டு தலைவர் கேட்பாங்க. கேட்கும் பொழுது நாங்கள் வந்து இந்த கட்டமைப்பு ரீதியாக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான ஒரு எங்களுடைய கருத்துக்களை தலைவரிடம் எடுத்து கூறுவோம். ஏன்னா
பத்து கோவை மாவட்டத்துல 10 தொகுதிகள் இருக்கு. 10 தொகுதிகள்லயும் அதிமுக 9 தொகுதிகளில் வெற்றி அடைறாங்க. அவங்க கூட்டணி கட்சியான ஒரு தொகுதி பாஜக 1 தொகுதியில வெற்றி அடைறாங்க. திமுக மாற்றத்தை கொடுப்போம் விடியல் என்றெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய பரப்புரைய செய்தும் கூட கோவை மக்கள் திமுகவை ஏத்துக்கல, அப்படியும் புரிஞ்சுக்கலாமா? கோவை மக்கள் திமுகவை ஏத்துக்கலின்னு கிடையாது, சொன்ன பாத்தீங்களா. இப்ப எனக்கு வந்து திரு வேலுமணி அவர்களுக்கு வந்து 120,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க, எனக்கு 82,500 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் விக்டரி டிஃபரன்ஸ். மீதி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 1,500 ஓட்டு, 2,000 ஓட்டு, 3,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, இந்த வித்தியாசத்துல தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். அதான் சொன்னா பாத்தீங்களா, டைரக்டா எங்களுக்கும் அதிமுகவுக்கு மட்டும் போட்டி இருந்திருந்தால் அதிமுக செய்த இந்த ஊழல் ஆட்சி, இந்த கொடுமையான ஆட்சி, இந்த ஆட்சி காரணத்தினாலே அதிமுகவை மக்கள் தோக்கடித்திருப்பார்கள். ஆனால் அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் திமுக மட்டும்தான் அப்படின்னு இருந்த ஸ்பேஸ்ல இப்ப என்ன பண்ணாங்கன்னா, திரு கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் 8-12% வாக்குகளை பெற்ற காரணத்தினாலே, அது எதற்காக கோவையை தேர்ந்தெடுத்தார்கள், எதற்காக இங்கே வந்து நின்னார்கள் என்றாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காரணத்தினாலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து, அதுவும் ஒரு காரணம். இது எல்லாத்த விட எல்லா பக்கம்தானே மக்கள் நீதி மையம் நின்றுக்கிறாங்கன்னு ஒரு லாஜிக்கலான கேள்வி வரும். ஆனால் மீதி இடங்கள்ல 3-4% ஓட்டு வாங்கியிருக்காங்க, இங்க 8-12% ஓட்டு வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால நாங்கள் எங்கள் கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இல்ல, மக்கள் நீதி மையமும் முன்னாள் ஆளும் கட்சியான அதிமுகவும் இந்த மேற்கு மண்டலத்துல ஒரு உடன்பாடோட இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கா? நீங்க சொல்ல வர்றது சுற்றி வளைத்து அதற்கு வர மாதிரி இருக்கு. இல்லாமலும் இருக்கலாம், இதற்கு கரெக்டா பதில் சொல்ல தெரியலீங்க. ஆனா சில கேள்விகள் அப்படித்தான் எழும்புகிறது. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தின் அனைத்து தலைவர்களும், மிகப்பெரிய தலைவர்களும் கட்சியின் தலைவரே கோவையில தான் அவர் வந்து போட்டியிட்டார். அதுவே எங்களுக்கு சரி, தேர்தலில் நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க வேணாலும் நிக்கலாம், ஆனா பொதுவாக ஒரு சொந்த பகுதி, சொந்த ஊர், நாம் ரொம்ப நாளாக வாழக்கூடிய ஊர், அது ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கும் போது அவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. யாரும் அவரை போய் இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா, இந்த கேள்வி நீங்க கேட்கலாம், நீங்க காங்கேயத்திலிருந்து தொண்டாமுத்தூர் போனீங்க, எனக்கு தெரியும் அடுத்த கேள்விக்கு இலக்க ஓட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குத்தான் நான் சொல்றேன், எனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, எனக்கு ஒரு தலைவர் இருக்காரு, எனக்கு ஒரு தலைமை இருக்கு. எங்க தலைவர் என்னை கூப்பிட்டு நீங்க அங்க போய் நில்லுனா சரிங்க தலைவரே, நான் போய் நிக்க போறேன். ஏன்னா அது எனக்கு தலைமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த சித்தாந்தின் மீது, கட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் போறேன். ஆனா திரு கமலஹாசன் அவர்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் கிடையாது, அவரு தானே தலைவர். அவர் இத்தனை வருட காலமாக, 50 வருட காலமாக வாழ்ந்த சென்னையிலே நிக்காமல், அவருடைய சொந்த ஊரிலே நிக்காமல் எதற்காக கோவைக்கு வந்தார்? ஒன்று. இரண்டாவது விடயம், அவரோட கட்சியின் மூத்த தலைவர்கள் இங்கதான் வந்து நின்னாங்க. சரி, தொண்டாமுத்தூர் தொகுதியில முதல்ல வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தர், லேடி ஒருத்தர கேண்டிடேட்டா போட்டிருந்தாங்க. 4 நாட்கள் கழித்து அவங்கள தூக்கி உடம்பேட்டை கேண்டிடேட்டா போட்டு இங்க திரு ஷாஜகான்னு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. எதற்காக கொடுத்தார்கள்? இஸ்லாமிய சமுதாய வாக்குகள் கார்த்திகேய சிவசேனாபதிக்கு கிடைத்துவிடும், அதை கிடைக்காமல் பிரிப்பதற்காகவா? இந்த கேள்விகள் எழுகின்றன. அப்ப எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இருந்ததுன்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனா அவருமே கோவை தெற்குல தோல்வியை சந்திச்சிருக்காரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட. தோற்பதற்காகவே ஒரு தொகுதியை தேர்வு செய்வாங்களா? நீங்க சொல்றதுல லாஜிக்காவே சரியா இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க உண்மையாவே நம்புறீங்களா அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக ஒரு கட்சி நடத்தினாங்க இத்தனை நாளான்னு? நான் நம்பலீங்க, சீரியஸா கூட எடுத்துக்கல. காரணம் என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த அவங்களுக்கு வந்து நீங்க தேர்தல் அறிக்கையை கேட்டா, உங்க கட்சியோட ஐடியாலஜி என்னன்னு கேட்டா, அது சொன்னா எல்லாரும் காப்பி அடிச்சிருவாங்க, அதனால சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் எந்த இன்னைக்கு தேர்தலுக்கு அப்புறம் எல்லாமே உண்மையின் ஆயிடுச்சு இல்லைங்களா? அங்கிருந்த பல நல்ல மனிதர்கள், டாக்டர் மகேந்திரனாக இருக்கட்டும், பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன், பத்மபிரியாங்கிற அந்த சுற்றுச்சூழல் வீடியோ போட்டு அந்த பொண்ணு அவங்க, அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரி திரு சந்தோஷ் பாபு, இவர்கள் எல்லாம் விலகுவதிலேயே தென்னந்தெளிவாக தெரியவில்லைங்களா? அங்கே உள்கட்சி ஜனநாயகம் கிடையாது, அவர்களுடைய நோக்கம் ஆட்சிக்கு வருவதாக எனக்கு தெரியவில்லை. இந்த கேள்வி சொன்னா நம்ம நேர்காணல் வேற மாதிரியும் போவோம். ஏன்னா உட்க திமுகவுல இருந்து விபி துரைசாமி போன்றவர்கள், தூக்க செல்வம் போன்றவர்கள் எல்லாம் விலகி இருக்காங்க, மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க. திமுகவை விட
கட்சியிலே இருந்து கட்சியை விட்டு விலகி சென்றவர்கள் திமுகவுக்கு இருந்த பிரச்சனைகள் வந்து இந்திய நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் மேபி எங்களுக்கும் காங்கிரஸுக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூவே இருக்கலாம். எங்கிட்ட இருந்து வெளில போனவங்க மட்டும்தான் கட்சி நடத்துற மாதிரி இப்ப திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி எங்க கட்சியிலிருந்து வெளில போனவங்க பல பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஐடியாலஜிக்கலி இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. அது விடயம் கிடையாது. இவங்க கட்சி முதல் முதலாக ஆரம்பித்து விட்டு முதல் சட்டமன்ற தேர்தலை நடத்தி விட்டு இந்த கட்சியிலே எங்கனால் இருக்க முடியாதுன்னு கிளம்பி போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், உள்கட்சி ஜனநாயகம் கிடையாதுன்னு சொல்லி தென்னந்தெளிவாக சொல்லிட்டு போறாங்க. அது எல்லா இடத்தோட நீங்க யோசிச்சு பாருங்களேன், கோயம்புத்தூர் தெற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அதை விட்டுருங்க. ஜனநாயகம் ஏன் தொண்டாமுத்தூர்ல கேண்டிடேட்டை மாத்துறீங்க? நாலு நாள்ல வந்து அந்த பெண்மணிக்கு கொடுத்துருந்தீங்க, அவங்க நின்றுருப்பாங்க, அவங்கள மாத்தி உடாமைப்பட்டியில போட்டு அந்த கேண்டிடேட்டை ஷாஜகான் ஒருவருக்கு மாத்துறீங்க, எதற்காக செய்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் வேணுமா வேண்டாமா? சரி, இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த தொகுதி மக்கள் கிட்ட நல்ல பெயர் வாங்கியிருக்காரு, மேலும் மாவட்டம் முழுக்கவே அவருக்கு நல்ல பெயர் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் 10 தொகுதிகளையும் அவங்களுடைய கூட்டணி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அதிமுகவினர் அதை தான் தெரிவிக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் பணம் கொடுத்து வெற்றி வாய்ப்பை அவங்க தட்டி பறிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்க. 100 to 150 crore rupees செலவு பண்ணியிருப்பார் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். இதுல மாற்றுகிறதே கிடையாதுங்க. பணத்தை அள்ளி எரைத்து அப்படியே ரோட்ல எரிக்கிற மாதிரி எரைத்து அவர் வந்து தேர்தல் இது செய்தாரோ தவிர, இதுவே முதல்ல நாங்க போனப்போ அவர் வந்து நான் படுத்துட்டே ஜெயிப்பேன்னு சொன்னவரு 2-3 நாட்களுக்கு பிறகு தொகுதியை விட்டு வெளியே செல்லாமல் ஒரே ஒரு முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாராபுரம் வந்த பொழுது காங்கேயம் வந்து காங்கேயத்திலே சற்று நேரம் ஓய்வு எடுத்து விட்டு சிறு சில பேரை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட பணிகளை எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு கிளம்பி தாராபுரம் போயிட்டு தாராபுரத்துல இருந்து திருப்பி அடித்து பிடித்து தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வந்து சேர்ந்தார் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். அவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் எதற்காக ரவுடியிலே ஏவி விட்டு என்னை மிரட்டி இருப்பார், ஜெயிச்சிருவோன்னு நினைச்சா? அவருமே நம்பினார் இந்த இது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு டஃப் பேட்டில் தான் அவர் நம்பினார். அப்படிதான் கள நிலவரவும் இருந்தது. இந்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா நல்ல பேர்னால ஜெயிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பணத்தை வந்து அள்ளி இறைப்பதுங்கிறது வந்து யாருமே செய்யாத அளவுக்கு, இந்திய நாட்டிலேயே யாருமே செய்யாத அளவுக்கு காவல்துறையை வைத்து அராஜகம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு அராஜகம், பணத்தை அள்ளி இறைப்பது, கோயில்களுக்கு பணம் கொடுப்பது, மசூதிக்கு பணம் கொடுப்பது, இந்த மாதிரி அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறதையே ஒரு முழு நேர வேலையாக செய்து கொண்டு வந்தார் திரு எஸ்பி வேலுமணி. ராபின்ஹுட் மாதிரி கொள்ளையடிச்சிட்டு வந்து பணத்தை கொடுக்கறது. அதனால வந்து இதை ஒரு நல்ல ஃபார்முலாவா எடுத்துக்க முடியாது. நீங்க ஜனநாயக மரபுகளை அழித்து ஜனநாயகத்தை கொலை செய்து, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு வந்து எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல 100 கணக்கான ரவுடிகளை கொண்டு வந்து விட்டு, குறிப்பாக இந்த வடவள்ளி சந்திரசேகர் போன்ற ரவுடிகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டு ரவுடிகளை ஏவி விட்டு என்னை தாக்க முயன்று என் வாகனத்தை தாக்கிய அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதையெல்லாம் ஆவணப்படுத்தி எடுத்து வைத்திருக்கின்றோம். இப்ப கோவை கமிஷனர் ஆஃப் போலீஸ் அடுத்த வாரம் வந்து கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ண போறோம். அந்த கம்ப்ளைண்ட்ல திரு வேலுமணி அவர்களையும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். செக்ஷன் 120B கான்ஸ்பிரசி அவருக்கு இந்த கேஸ்லயும் காத்திருக்கு. காரணம் என்ன? அவர் ஏவி விட்டுத்தான் அவர்கள் கிரௌடித்தனம் செய்தார்கள். அதனால நிச்சயமாக இவரை போன்றவர் எல்லாம் அரசியலில் இருக்கக்கூடாது. அரசியல் தூய்மை களமாக மாற வேண்டும் என்றால் திரு வேலுமணி போன்றோர் நிச்சயமாக தோல்வியடைய வேண்டும். இன்னமும் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதான உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இன்னும் அப்படியேதான் இருக்கா? திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அடைமொழியே ஊழல் மணி என்பதுதான். அதனால வந்து அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு, நாங்கள் வைத்த குற்றச்சாட்டை வந்து நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. அத்தனையும் உண்மை. தோமாரிலிருந்து சீவக்கோட்டை வரைக்கும் அவர் பண்ண அத்தனை விடயங்களுக்கான இப்ப கூட அறப்போர் இயக்கத்துடைய வழக்கு கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது. அவர் டெல்லியிலிருந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞரை கூட்டி வந்து அவருக்கு ஃபீஸ் மட்டும் அந்த அன்னைக்கு 50 லட்சத்திலிருந்து 1 crore rupees கொடுத்துருக்கணும். அந்த வழக்கறிஞர் கூட்டு வந்தாங்க, சோலீஸ்வரப்ஜின்னு சொல்லிட்டு இந்தியாவோட அட்டார்னி ஜெனரலா இருந்தவர், மிகப்பெரிய வழக்கறிஞர், தனி விமானத்திலே சென்னைக்கு வந்தார். இதுக்கெல்லாம் திரு வேலுமணி அவர்களிடம் பணம் எங்கே இருக்கிறது? சுகுணாபுரத்துல வச்சிருக்காரா? அவர் என்ன தொழில் பண்ணாரு? வருமான வரியே அவர் வந்து அவருக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்ப குறைஞ்சிருச்சுன்னு வருமானம் கொடுத்திருக்காரு.
மொத்த சொத்தே 4.5 கோடி இருக்குங்கிறாரு. வக்கீல ஒரு கூட்டிட்டு வர்றதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு திரு வேலுமணி அவர்களிடம் பணம் எங்கே இருக்கிறது? சோலி சரப்ஜி அவர்களுக்கு எப்படி பணம் கொடுத்தார் என்ற கேள்வி எழும்புது இல்லைங்களா? இல்ல, இப்ப நீங்க தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய தலைவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலை விசாரிப்பதற்காகவே தனி அமைச்சகம் எல்லாம் கொண்டு வருவோம், அதெல்லாம் விசாரிப்போன்னு சொன்னாரு. குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களை டார்கெட் செய்துதான் அவருடைய அசைவுகள் எல்லாம் இருக்குங்களா? அவருக்கு வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவர் கலைஞருடைய மகன். தனித்தன்மையாக 50 வருட காலமாக பொது வாழ்க்கையிலே, தூய்மையான பொது வாழ்க்கையிலே அப்பளக்கற்ற தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். யாரும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு கூட கை நீட்டி சொல்ல முடியாது. அமைச்சராக இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக பணிபுரிந்திருக்கிறார். யாருமே அவரை பற்றி எந்த குற்றமும், எதிர்கட்சியினர் கூட அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் நாங்க வந்து இப்ப வேலுமணி விஷயத்திலே கவனம் செலுத்தாமல் தலைவர் மீதி விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், கொரோனா 2வது அலை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமன்றி இந்திய நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தாக இருக்க காரணத்தினாலே தலைவர் அந்த கொரோனா விடயங்களை பார்த்து கொண்டு காலையிலே இருந்து இரவு வரைக்கும் கொரோனா விடயங்களிலே தடுப்பூசி போடுவது, நல்ல ஆஸ்பத்திரிகள் உருவாக்குவது, இந்த கட்டமைப்பை அதிகப்படுத்துவது, இந்த விடயங்களிலே இருந்த இப்ப ரெம்டெசிவிர் ஒரு மருந்து நீங்க எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில 75 ரூபாய்க்கு வித்துது. இன்னைக்கு விக்குதுங்களா? யோசிச்சு பாருங்க. யாராச்சும் கஷ்டப்பட்டு நீங்க பாத்தீங்களா அந்த மருந்து வேணும் மருந்து வேணும்னு கேட்டு? கிடையாது. காரணம் என்னவென்றால், அரசு ஆஸ்பத்திரியிலே கிடைக்கிறது. இதுதான் எங்களுடைய சாதனை. இதைத்தான் தலைவர் செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த கொரோனாவை இருந்து தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்தை பாதுகாத்து விட்டு 70% பேர்த்துக்கு தடுப்பூசி போட்டு முடித்த பின்பு தலைவர் நிச்சயமாக திரு எஸ்பி வேலுமணியின் ஊழலை அம்பலப்படுத்தி சட்டபூர்வமாக சட்ட ரீதியாக அவர் நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பார். அவரை கைது செய்து சிறைக்கு தள்ளணும் அப்படிங்கறதுதான் ஆக்ஷனா? கைது செய்ய வேண்டியது எங்களுடைய தலைவருடைய வேலை கிடையாது, ஒரு முதலமைச்சரோட வேலை கிடையாது, எங்களுடைய வேலை கிடையாது. பிரைம ஃபேஷியா கேஸ் இருக்கா இல்லையா? கேஸ் இருந்தால் நாங்கள் அந்த அவர் மீது இருக்கக்கூடிய அத்தனை சாட்சிகளையும் எடுத்து சென்று ஏற்கனவே கவர்னர்கிட்ட வந்து நாங்க 1000 பேஜஸ் கொடுத்துருக்கிறோம். திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த ஊழல்ல, அந்த ஊழலுக்கெல்லாம் ஊழலாக ஒரு பெரிய இமாலய மலையாக இருக்கக்கூடியவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள். ஆதலால் அவருடைய ஊழலை எல்லாம் வந்து நாங்க தனி கோர்ட்டை உருவாக்கியோம், இல்ல இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அதை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா சட்டமன்றம் திரு எஸ்பி வேலுமணிக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து என்ன செய்ய வேண்டுமோ, அவருடைய தலைவிக்கு என்ன ஆயிற்றோ அதுவே திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் நடக்கும். இல்ல, கோவை மாநகராட்சியிலும் கூட பல்வேறு முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து பலரும் வந்து தங்களுடைய விமர்சனங்களை புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நீங்க சுற்றுச்சூழல் அணியுடைய மாநில செயலாளராகவும் இருக்கீங்க, அந்த இடத்துல தொண்டாமுத்தூர்ல போட்டியிட்டவராகவும் இருக்கீங்க. இப்ப குறிப்பாக அந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாவற்றையும் நீங்க தோண்டி எடுத்து முறையான நடவடிக்கை எடுப்பதற்கான உதவிகளை நீங்க செய்வீங்களா? அந்த அந்த வேலைகளை நீங்க இப்ப செய்ய தொடங்கியிருக்கீங்களா? ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு, என்னால் முடிந்ததை, என்னுடைய சக்திக்கு உள்ளிட்டதை மாநில துணை மாநில செயலாளர் என்ற அந்த பொறுப்பை வைத்து தொண்டாமுத்தூர் தொகுதியிலே போட்டியிட்டவன் என்ற அந்த கடமை உணர்ச்சியிலே என்னால் முடிந்ததை செய்து வருகின்றேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிரியா நகர் என்ற பகுதியிலே திரு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய ஒரு பினாமி, நான் அப்படியே சொல்றேன், நான் ரெக்கார்ட் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, மீடியால வரப்போகுது. அவருடைய பினாமி ஒரு தங்க சுத்திகரிப்பு தொழிற்சாலை நடத்தி வந்தார். அந்த பகுதியிலே அந்த தொழிற்சாலையால மூச்சுட முடியல, நீர்ல மிகப்பெரிய, அது வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி, பிரியா நகர் மீனாட்சி காலனி பகுதி தெலுங்கு வாலயத்துக்கு அருகே, அங்கே குடியிருக்க முடியவில்லை என்று எல்லாம் போய் அழுததற்கு அவர்களை அடித்து உதைத்து அதை எதிர்த்து பெட்டிஷன் கொடுத்த ஒருவரை வந்து மேல லாரியை விட்டு அடிச்சு அவரு மாசக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் இருந்த கதையெல்லாம் கோயம்புத்தூர்ல நடந்தது. அப்போ நான் வந்து விடியலை நோக்கிக்கு தலைவர் என்னை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, நான் அங்க போயிருந்தேன். அங்க போனப்பவே என்னை என்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்து கேட்டாங்க, இந்த கோல்ட் ஃபேக்டரியை மூடணும்னு சொல்லி. நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை மூடுவோம்னு சொல்லியிருந்தோம். அப்ப நான் அந்த தொகுதியோட வேட்பாளராக வருவேன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அதற்கு பிறகு தலைவர் என்னை வேட்பாளராக அறிவித்தார்கள்.
நானே அந்த வேட்பாளராக அந்த தொகுதியிலே போட்டியிட்டேன், வெற்றி வாய்ப்பினை இழந்தேன். அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்து 15 நாட்களிலே நான் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பிய அந்த விண்ணப்பத்தின் காரணத்தினாலே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கம்ப்ளீட்டா அங்க இருக்கக்கூடிய நீரை எல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்து அந்த பகுதியிலே மக்கள் கூறுவது உண்மை என்று தெரிந்து கொண்டு அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு சீல் வச்சிருப்போம். இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்போம். வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, இயங்குவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய வழக்கம். நாங்கள் இயங்கிக் கொண்டேதான் இருப்போம். இல்ல, தனித்து எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு எதிராக ஏதாவது அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா உங்களுடைய தலைமையில இருந்து? ஒரே அசைன்மெண்ட், திரு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக போட்டியிடுவது மட்டும்தான். தேர்தலிலே போட்டியிடுவதுதான் என்னோட ஒரே அசைன்மெண்ட். நான் அதை போட்டியிட்டேன். நான் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பினை இழந்தேன். இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய செய்த ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து உண்மை தொண்டர்களும் அதற்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் காத்திருக்கிறார்கள். எங்கள் தலைமை விரும்புவது போல நாங்கள் செயல்பட வேண்டிய சமயம் வரும் பொழுது நிச்சயமாக செயல்படுவோம். நீங்க ஒரு காலத்துல மேற்கு மண்டலத்துல தமிழ்நாடு முழுக்கவே ஏன் தாமரை மலராது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா 4 தொகுதிகளில் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுல இந்த மேற்கு மண்டலத்துல மட்டுமே 2 தொகுதிகளை அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது திமுகவுடைய பரப்புரையுடைய தோல்வி அப்படின்னு சொல்லலாமா, இல்ல பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா? பாஜகவெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் யாரோ சொல்லியிருந்தாரு, பாஜகவோட சேராம இருந்தா அதிமுக இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பாஜகவின் சித்தாந்தத்தின் மீது, பாஜகவின் மீது இருக்கக்கூடிய அச்சமும் வெறுப்பும் தான் அதிகமா தவிர, அந்த நீங்க திருப்பியும் பாத்தீங்கன்னா பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கு அங்க மொத்த போல் டோர்ஸ் எவ்வளவு எடுத்து பாருங்க, எங்க கூட்டணி கட்சி நாங்க எவ்வளவு வாங்கணும்னு எடுத்து பாருங்க. அதுல திரு கமலஹாசன் அவருடைய ஓட்டு எடுத்து பாருங்க, நாம் தமிழர் அவருடைய ஓட்டு எடுத்து பாருங்க. இந்த மூணையும் பிரிச்சு அவங்க வாங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரீதியாக ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அந்த போலரைசேஷன் தான் பாஜகவுடைய மிகப்பெரிய திறமை. என்னைக்குமே அவர்களுடைய திறமையை வந்து எல்லா மாநிலங்களுமே கூட்டணி சேருவார்கள், அந்த கூட்டணி கட்சியை முடித்து விடுவார்கள். ஏதோ சிவபெருமான் வந்து ஒரு புராணத்தில் நம்ம படிச்சிருப்போம், ஒரு வரம் கொடுப்பாரு, தலையில கை வச்சா வச்சவன் போச்சுன்னு சொல்லி. அதே தான் பாஜகவுடன் கூட்டணி சேரக்கூடிய அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஆபத்து. சோ அதிமுக இன்று அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. திராவிட சித்தாந்தத்துக்காக அதிமுக தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திராவிட சித்தாந்தத்தை விரும்பக்கூடிய அனைவரும் நாங்கள் விரும்புகிறோம். அதனால் இது வந்து ஒரு பாசிங் ஃபேடு தான். அதனால வந்து நல்ல அணைகிற நெருப்பு வந்து நன்றாக எரிந்து அணையும்னு சொல்லுவாங்க. இது அதே தான் பாஜகவுக்கு நடக்க போகிறது. இருந்தாலும் கூட மேற்கு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, மேற்கு மண்டலத்துல ஒரு ஒரு வலுவான ஒரு தளத்தை பாஜக உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா? யாருங்க இருக்க நீங்க எடுத்துக்கணும், நீங்க ஒரு போராட்ட சரஸ்வதி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இல்ல, சரஸ்வதி அம்மா வந்து ஒரு நல்ல மருத்துவர், நல்ல பேர் உள்ளவங்க ஈரோட்டுல, மிக நேர்மையான நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். எங்களுடைய வருத்தம் எல்லாம் என்னன்னா, எங்க கட்சியுடைய மூத்த தலைவர், சித்தாந்த ரீதியாக மிக அருமையான மனிதர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள், அவங்க தோல்வி அடைஞ்சதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமே. அதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த கொங்கு மண்டலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த வாக்குகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இதே மொடக்குட்டி தொகுதி எடுத்துக்கங்க, இல்ல கோவை தெற்கு எடுத்துக்கங்கெல்லாம் வேலை செய்வதற்கு கூட அவர்களுக்கு ஆட்கள் கிடையாது. கர்நாடகாவில இருந்து ஆந்திராவிலே இருந்து கூட்டிட்டு வந்து கட்சிக்காரரை வைத்து தான் அவர்கள் வேலை கூட பார்த்தார்கள். அதனால் இது பெரியாரின் மண், இது அண்ணாவின் மண், இது கலைஞரின் மண், இது திராவிடத்தின் மண். இந்த மண்ணிலே பாஜக எல்லாம் மலரவே போவது கிடையாது. அங்கங்கே எங்காச்சும் ஒரு இடத்துல வந்து சேற்றல் பூற்ற செந்தாமரை போல அந்த தாமரை மேலே பூற்று வந்தாலும் அதுக்கு ஒண்ணு நடக்க போறது இல்லை. அது வந்து அப்படியே கொஞ்ச நாள்ல இந்த மண் அவர்களையும் பக்குவப்படுத்தி விடும். ஆனா இதே பாணியிலதான் இவங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறப்ப கூட, யானை நாங்கள் அடங்காத யானை, நாங்க அடக்கப்பட்ட யானைக்கு தான் வந்து மணியோசை கட்டணும், எங்களுக்கு அப்படி கிடையாது,
யானைக்கு நான்கு கால்கள் பலம், அது போல எங்களுக்குமே மாநில உரிமை, மொழிப்பற்று, சுயமரியாதை, சமூக நீதி அப்படின்னு எங்களுடைய கொள்கைகள் பலம்னு அவரு பேசியிருக்காரு. அதே நேரத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, கும்கி யானை என்ன செய்யும் அப்படிங்கிற ரீதியில இந்த ட்வீட் போட்டிருக்காங்க. அப்ப பாஜக அது அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, பாஜகன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க இதை எல்லாவற்றையும் அடக்குவாங்க அப்படிங்கறதாகவும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? முடிஞ்சு அடக்கி பாருங்க. 2500 வருஷமா இந்த பாஜக எந்த சித்தாந்தத்தை சார்ந்ததோ, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் எந்த சித்தாந்தத்தை சார்ந்ததோ, அந்த RSS சித்தாந்தத்தை, பாஜகவின் சித்தாந்தத்தை எதிர்த்து நின்று அரசியல் களம் கண்ட மண் இந்த மண். சங்ககாலமா இருக்கட்டும், தொல்காப்பியமா இருக்கட்டும், திருவள்ளுவர் காலமா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியமா இருக்கட்டும், பக்தி இலக்கியமே பாஜக RSS சித்தாந்தத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய கடவுளிடம் என்னுடைய மொழியிலேதான் நான் பாடுவேன், நான் பேசுவேன் என்று சொன்னதுதான் தமிழ்நாட்டின் பக்தி இலக்கியம். என்னுடைய பெருமாளுக்கு தமிழ் புரியாவிட்டால் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டதுதான் பக்தி இலக்கியம். அதனால இவங்க கும்கி யானையா இருக்கட்டும், இவங்க வந்து என்ன வேணாலும் இவங்க பேசிட்டு இருக்கட்டும், திருமதி வானதி சீனிவாசன் எல்லாம், நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, பாஜகவை பற்றி இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டிலே ஊடகங்களிலே பேசுவதே நமது நேரத்தை வீணாக்குவது என்று நினைக்கின்றது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், திரு எடப்பாடி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர், திரு SP வேலுமணி அவர்கள் தான் ஊழல் குற்றச்சாட்டிலே சிறைக்கு செல்ல வேண்டியவரோ தவிர, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி தமிழ்நாட்டிலே பேசுவதற்கு அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன். ஆனாலும் ஒன்றியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் ஒன்றியம்னு இப்ப சமீப காலமாக அழைப்பது மிகப்பெரிய ஒரு விவாதத்தையும் உருவாக்கியிருக்கு. அது தேவையில்லாம, இத்தனை ஆண்டுகளாக இல்லாம, தேவையில்லாமல் வேண்டுமென்றே பாஜகவை சீண்டுவதற்காக தான் இப்படியான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அவர்கள் ஒன்றியம்னு சொல்வதற்கு பின்னாடி பல்வேறு வேறு நோக்கங்களும் இருக்கு, அந்த நோக்கங்களை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னும் பாஜக தரப்பினர் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல இந்தியான மிஸ்டர் அமித்ஷா அவருடைய ட்விட்டர் பேஜுக்கு போலாம், அவர் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க, ஒர்க்கிங் எஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவ்வளவுதான். நீங்க இல்ல அதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம், உச்ச நீதிமன்றத்துல நெடுவன் அரசாங்கத்திற்கும் நானே மத்திய அரசாங்கம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நேத்துல என்னை தொலைக்காட்சியில பார்த்த நண்பர்களுக்கு தெரியும், நான் முகநூல்ல எழுதின நண்பர்களுக்கு தெரியும், நான் என்னைக்குமே மத்திய அரசாங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே கிடையாது, நெடுவன் அரசாங்கம் தான் பயன்படுத்துவேன். அதுவும் தமிழ்ல இங்கிலீஷ்ல பண்ணும்போது யூனியன் தான் வேர்டு பயன்படுத்துவேன், சென்ட்ரல்னு பயன்படுத்தவே மாட்டோம். 7-8 வருஷமா இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, அதை விட்டுருவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சுப்ரீம், எனக்கும் ஒரு கேஸ் நடக்குது, கார்த்திகேய சிவசேனாபதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அப்படித்தான் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவா சுப்ரீம் கோர்ட்ல. அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு திருமதி குஷ்பு சுந்தரம், திருமதி வானதி ஸ்ரீனிவாசனும் யாருன்னு கேக்குறேன், இவங்க யாரு? இல்ல இப்ப நான் கேக்குறேன், நீங்களே பேசுறப்ப நடுவன் அரசு அப்படின்னு தான் நான் பல நேரங்கள்லயும் அழைப்பேன், எப்பொழுதுமேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நடுவன் அரசுன்னு, அதான் நடுவன் அரசுன்னு அழைத்தவர் திடீர்னு ஒன்றியம்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப மத்தியத்துடைய தூய்மையான தமிழ் வடிவம் பார்த்தா நடுவு, எனக்கு பல தடவை கமெண்ட், எனக்கு பல தடவை கமெண்ட் வந்திருக்கு, நெடுவன் வார்த்தை வேண்டாம், நம்ம ஒன்றியம்னு மாத்திக்கலாம்னு சொல்லி. ஏன்னா யூனியன் இங்கிலீஷ்ல கரெக்டா பயன்படுத்துறீங்க, தமிழ்ல ஏன் நெடுவன் போடுறீங்கிறதா கேள்வி. இல்ல அதுதான், நீங்க நடுவம் நடுவன் அரசு அப்படின்னு பயன்படுத்திட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு திமுகவுடைய தலைமை அவ்வாறு ஒன்றியம்னு அழைத்த உடனே நீங்களும் இப்படி கையாளுறீங்க. அப்ப திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே தேவையில்லாம ஒன்றியம் போன்ற இந்த விஷயங்களை கிளப்புறாங்க அப்படிங்கிறது தான் பாஜக தரப்பினர் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு, இல்ல விமர்சனமா இருக்கு. இல்லைங்க, இந்தியா ஒரே நாடு கிடையாதுங்க, அது உண்மையான. இந்திய நாட்டில் வாழக்கூடிய பல தேசிய இடங்கள் வாழக்கூடிய ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. சி, பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவன் வாழக்கூடிய நாடு பிரான்ஸ், ஜெர்மன் மொழி பேசக்கூடியவன் வாழக்கூடிய நாடு ஜெர்மனி, இத்தாலி மொழி பேசக்கூடியவர்கள் வாழக்கூடிய நாடு இத்தாலியன். ஆனால் இந்திய நாட்டில் இந்தியன் என்ற ஒரு மொழி கிடையாது, இந்தியன் என்ற ஒரு கலாச்சாரம் கிடையாது, இந்தியன் என்ற ஒரு மதம் கிடையாது. இங்கே தமிழ், தமிழ் இனம் என்பதே என்னுடைய மொழி, என்னுடைய கலாச்சாரம், நான் அந்த தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த தேசிய இனம் என்னுடையது.
தெலுங்கர்களுடைய தேசிய இனம் தெலுங்கர்கள். இதெல்லாம் சேர்ந்து 1938-39 ஆரம்பித்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்ன உருவாக்கி அதில் விவாதம் செய்து நாம் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கலாமா, இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கி கொள்ளலாமா. 547 மன்னர்கள் ஒன்று சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவியன்சஸ் அப்படிங்கிற நாடு ஆங்கிலேயர் ஆளக்கூடிய பகுதி, 547 சிறு குறு பெருநில மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்திய நாடு. இந்திய நாடு மாநிலங்களை உருவாக்கி கொடுக்கவில்லை. சின்ன சின்ன மாநிலங்களும் சின்ன சின்ன மன்னர்களும் ஆங்கிலேயர் ஆண்ட பகுதியும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்தியா. இதை தென்னந்தெளிவாக புரிய வைக்க வேண்டிய, இந்திய நாட்டுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை தலைவர் தளபதி MK ஸ்டாலினிடம் இருக்கிறது. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் தேசிய முன்னணியை உருவாக்கி திரு VP சிங், திரு NT ராமராவ், அசாம் கான பரிஷேத், இப்படி எல்லாம் ஜனதா தளம், இதையெல்லாம் ஒன்று சேர்த்தி இந்திய நாட்டிலே தேசிய முன்னணி என்ற ஒன்றை கொண்டு வந்து ஆட்சிக்கு நான் காங்கிரஸ் ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தாரோ, அப்படி நான் BJP ஆல்டர்னேட்டிவை காங்கிரஸ் தலைமையிலே தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு தலைவர்கள் பயப்படுகிறார்கள். இப்ப மேற்கு மண்டலத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக திமுக தொடர்ச்சியாக அங்க பெரிய வெற்றியை பெறுவதே கிடையாது. இதற்காக மேற்கு மண்டலம் முழுக்கவே பொறுப்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அங்க நியமிக்க போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்துகிட்டே இருக்கு, பரவலாக பேசப்பட்டுகிட்டே இருக்கு. அது உண்மையா? அவர் வந்து அந்த இடத்த சரி செய்து விட முடியுமா? நாங்க அதிமுக கிடையாது இல்ல, ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் சமுதாயத்தை பத்தி கவலைப்படாம கட்சியை பற்றி கொள்ளையடிப்பதை பற்றி கவலை கொண்டு இருப்பதற்கு நாங்கள் எடப்பாடி அவருடைய அரசு நடத்த மாட்டோம். நாங்க எங்களுடைய ஆட்சி மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனால நிறைய செய்திகள்ல பாக்குறோம், சோசியல் மீடியால பாக்குறோம், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மேற்கு மண்டல பொறுப்பாளராக போடப்போகிறார்கள், திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை மேற்கு மண்டல பொறுப்பாளராக கொண்டு வர போறாங்கன்னு இந்த மாதிரி நிறைய செய்திகளை ஓடிட்டு இருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் அதெல்லாம் வதந்திகளாகத்தான் இருக்கிறதோ தவிர இன்னும் இதுவரைக்கும் அபிஷியலா எந்த வித கன்ஃபர்மேஷனும் வரலைங்க. அப்படி வந்ததுனால் நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்கிறோம். இங்கே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உண்மையாவே இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அப்படி வெளியில் இருந்து தலைமையில் இருந்து ஒருவர் இருந்தால்தான் நல்லதுன்னு நானுமே நினைக்கிறேன். ஒரே வரியில் உங்களுடைய இலக்கு, திமுகவுடைய இலக்கு, பர்சனலாக உங்களுடைய இலக்கு ஒரே வரியில சொல்லுங்க. இந்த காலத்து தமிழ் சமூகத்தை உருவாக்கி ஒரு $5 trillion எக்கானமியா தமிழ்நாட்டு எக்கானமியை மாற்றும். கார்த்திகேய சிவசேனாபதி அவருடைய இலக்குங்கிறது முன்னேற்ற கழகத்துல இந்த தமிழ் சமூகத்தை, தமிழ் சமூகம் 2600-3000 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அந்த உயரத்தை எட்டுவதற்கு பாடுபட வேண்டும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்காக நீங்க நேர்காணல் கொடுத்ததற்கு, அதாவது காணொலி வாயிலான நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், காலன் ட்ரேட் சர்வீஸ், ட்ரேடிங் பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாமே இலவசம். ஃப்ரீ பிரைம் அக்கௌண்ட் ஆரம்பித்து 30 நாள் ஃப்ரீ புரோக்கரேஜ் பெற்றிடுங்கள். ஸ்கை புரோக்கிங் இன் ஸ்பெஷல் ஆஃபர்.